வணக்கம். மீடியா 7 செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. சத்தியமங்கலத்தில் சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் சாலை மறியல். சத்தியமங்கலம் குமாரபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர், ரோஜா நகர், வீனஸ் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சிவியார்பாளையம் பவானி ஆற்றங்கரையில் உள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக சீரான குடிநீர் வழங்கவில்லை என கூறி ஊராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கூறினர். மேலும் 10 நாட்களுக்கு ஒருமுறை வரும் குடிநீரும் கருப்பு நிறத்தில் வருகிறது எனவும் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று காலி குடங்களுடன் சத்தியமங்கலம் அத்தானி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பவானிசாகர் அணை நிரம்பியும் இங்கு குடிநீர் பஞ்சம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சாலை மறியலால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த சத்தியமங்கலம் போலீசாரும் ஊராட்சி அதிகாரிகளும் பழுதான பைப் லைன் சரி செய்யப்பட்டு உடனடியாக சீரான குடிநீர் வழங்க உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. நாங்க இந்திரா நகர், ஏகேஎஸ் நகர், டிஎஸ் நகர், சாம்ராஜ் நகர், எல்லா ஏரியாவும் சேர்ந்த மக்களும் இங்க இருக்காங்க. பவானி சாகர் டேம்ல 200 அடி கனத்தண்ணீர் டெய்லி திறந்து விடுறாங்கன்னு குடிநீருக்காகனு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுறீங்க. அதை வச்சு நாங்களும் குழந்தை குட்டியில என்னங்க பண்ண முடியும்? 10 குடம் தண்ணியா விடுறீங்க. 10 குடம் தண்ணி வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அந்த தண்ணி அந்த பாட்டில் பண்ணிடுங்க. அந்த தொட்டி தண்ணி பாருங்க, என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணியை குடிச்சா சுகாதாரம் இல்லாம இருக்கு. இதை நாங்க டேங்க் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது கலந்தா தாங்க பரவாயில்ல. அதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. இந்த தண்ணி குடிச்சா எத்தனை வியாதி வரும்ன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இது எப்படிங்க நாங்களா குடிக்க முடியும்? இந்த தண்ணி தான் நாங்க இத்தனை நாள் குடிச்சிருக்கோம். அது கூட பாத்தீங்கன்னா இப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை தான் விடுறாங்க. எங்க உடனடியா தண்ணிக்கான ஒரு முடிய நீங்க தான் கொண்டு வரணும். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 இணைய